Chai with Chitra. நல்ல நடிகையாக இருக்கலாம், நல்ல நடிகராக இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் அது பெரிய டிஸ்டர்ப் பண்ணும். என்ட்ரி பாயிண்ட்டில் என்னங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பார்த்த முகங்களாக இருக்கும்பொழுது, நம்ம பார்க்காத முகங்கள் தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து இப்போ ஜெயலலிதா போலையோ இல்லை பாரதி போலவோ நமக்கு வந்து சும்மா எல்லா புஸ்தத்துலேயும் பார்க்குறோம். அது ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நமக்கு கிடச்சிருக்கு, ரெண்டு ஃபோட்டோகிராஃப் தான் அது கிடச்சிருக்கு ஆக்சுவலி. ஆனால் அந்த ரெண்டு ஃபோட்டோகிராஃப் வந்து பார்க்காதவங்களும் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு ஃபிகரை வந்து நம்ம வந்து பயோகிராஃபி எடுக்கும்பொழுது அது பார்த்த உடனே வந்து இவர் யாருங்கன்னு கேட்டால் போச்சு நமக்கு. அதனால் ஸோ பெரியாருக்கும் அதுதான், பெரியாருக்கும் வந்து எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதாவது சத்யராஜனுடைய முகம் கண்டிப்பாக போகணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் கூட நான் வந்து அவர் போய் கேட்டேன், நான் சார் நீங்கள் ஒரு சின்ன ஒரு நான் டெஸ்ட் போட்டு பண்ணிடலாமான்னு. அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய நடிகர் அவர், எனக்கு அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு செக்கு தேவை கிடையாது, கண்டிப்பாக வந்து ஆடிஷன் தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கி நான் அவர் ஃபுல்லாக மேக்கப் பண்ணி 7 கெட்டப்பை போட்டு அவரை பேச வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார், அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. இந்த உயரம் வந்து அவருக்கு இருக்குது, அது பெரியாருக்கு அவ்வளோ உயரம் கிடையாது. ஆனால் வந்து அதெல்லாம் அடிச்சிருந்து பாருங்கள், அது பெரியாருடைய உயரம் இவருக்கு இல்லா கட்டி கூட. ஆனால் வந்து இவரை வந்து பெரியாரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவர் முகத்தை பார்த்த உடனே, ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒற்றுமை இருந்தால் அவர் ரெண்டாவது வந்து அவர்கிட்ட வந்து அந்த மிமிக் குவாலிட்டி ஒன்று இருக்குது, அது ஆக்சுவலி வந்து அது ரொம்ப தெரியாது. அவருடைய மிமிக் குவாலிட்டி அவருடைய ஒரு பெரிய சக்ஸஸ். அது அந்த பெரியாருடைய குரல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்காங்க 100% பொருந்திருந்துங்க ஆக்சுவலி. அதே அந்த கோயம்புத்தூர் பேச்சு, அதே மாதிரியான ஒரு நக்கல், இவருக்கு ஒரு நக்கல் ட்ரெடிஷன் இருக்குது, எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அப்படியே 100% பொருந்திச்சு. ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோகிராஃபு அவர் நாங்கள் வச்சு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று எடுத்தோம், ஒரு ஸ்டில்லு. அது வந்து என்ன போச்சுங்க, அது வந்து உண்மையான ஸ்டில்னு நினச்சிட்டாங்க, பெரியாருடைய ஸ்டில்னு. அவர் இடத்துல ஒருத்தர் போஸ்ட் பண்ணிட்டார் அவர் வந்து பெரியார் ஸ்டில்னு, அது ஆக்சுவலி சத்யராஜனுடைய ஸ்டில்லு. அது அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த பொருத்தம் அவருக்கு இருந்தது. அதனால் பயோகிராஃபியில் வந்து அது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அந்த பயோகிராஃபியில். அதில் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா அதை நடிப்பில் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதை நீங்கள் ஏற்ற முடியாது நீங்கள். அதுதான் வந்து அதை நடிக்க ஒரு சூட்சமாக நான் நினைக்கிறேன். சத்யராஜ் பெரியாராக நடித்து கொண்டிருந்த போதே உங்களால் உணர முடிஞ்சுதா சரியான பெரியாரை தேர்ந்தெடுத்துட்டோம்? 100% அது அவ்வளோ தூரத்துக்கே இல்லை, முதல்லையே நாங்கள் அந்த ஆடிஷன்லேயே எனக்கு அந்த திருப்தி வந்துருச்சு, அது வந்து பெரியார் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த உற்சாகம் வருது. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெரியாராகவே ஆக மாட்டார் அவர், நம்ம இப்போ சத்யராஜ் மாதிரியே கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அது வந்து அப்படியே வந்துட்டு அந்த பெரியார் ஆன பிறகு அவ்வளோதான், பின்னால் போகவே முடியாது நீங்கள். அது மாதிரி தான் அதில் குரோத் வச்சுருவாங்க. எனக்கு முதல்ல நீங்கள் பெரியார் காட்டிட்டு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் காட்டிங்கன்னு வச்சுங்க, ஃப்ளாஷ்பேக் பண்ணி காட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் பெரியார் ஆன உடனே வெறும் பெரியார் தான். ஸோ அது மாதிரி தான் அதில் பண்ணியிருந்தோம். அந்த படத்தில் மனோரமாவோட பணியாற்றியது, அது வந்து ஒரு மனோரமா வந்து மனோரமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து நினைக்கா, அந்த பெரியாருக்கு வந்து நான் அவரை அவங்களோட புக் பண்ணதுக்காக போன பொழுது அந்த மாதிரி சார் நீங்கள் ஒரு உங்களை நான் ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு இருந்தேன், நீங்கள் அந்த பாரதி படத்தை வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதில் வந்து சார் ஒரு சீன் சார்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீன் சொன்னாங்க, அதை நான் மன்னர் மக்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து எப்படி அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பாரதியார் வந்து இந்த பழக்கம் உள்ளவர்னு எல்லாம் தெரியும், இந்த கஞ்சா பழக்கம் உள்ளவர்னு. அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் காட்டவே மாட்டீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா காட்டினா வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தப்பான ஒரு இதுவாகிடுமோன்னு நினச்சேன் நான். அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு டைலாகில் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு மாதிரி அது மாதிரி இந்த அவருக்கு அந்த முகத்தில் வந்து ஏதோ அடிச்சுட்டு வராரு, அது மாதிரி ஒரு இது பண்ணி வராரு. அப்போ வந்து தன்னுடைய பொண்ணை வந்து பார்க்கும்போது நான் சொல்லுவார், இந்த எனக்கு என்னுடைய புதிய பழக்கம் என் தலையை வேறு இருக்கிறதுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அது என்ன சார், அது ரொம்ப அதாவது இது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுங்க, மற்றவங்களுக்கு இது தேவை கிடையாதுன்னு நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் மனோரமா கடை எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நுணுக்கமாக அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதுவும் இந்த ஒரு விஷயத்தை வந்து இது எனக்கு சொன்னவர் வந்து இது எம்டி வாசுதேவன் நாயர் வந்து கிட்ட நான் சொல்கிறேன், நான் பாரதி படத்தை அடுத்தது எடுக்க போகிறேங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் அவர் சொல்லும்போது அவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னார். அவர் என்ன சார் என்ன, அப்போ அவர் சொன்னால் இல்லைங்க, அவர் ஒரு கஞ்சா அடிக்ட் இல்லையா, அது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சொல்லாமல் நீங்கள் கடந்து போயிட முடியும் சொல்லார், நீங்கள் பயோபிக் எடுக்கிறீங்க, அவருக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, பழக்கம் இருந்ததையும் சொன்னீங்கன்னாக்கா இந்த படத்தினை பற்றிய ஒரு இது வந்துடும், அப்போ நீங்கள் எப்படி இதை கடந்து போவீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார்.
அந்த கேள்வி கேட்டபோது எனக்கு பெரிய அது அதனுடைய பதில் தான் அது அந்த சீன் நான் வச்சது. அதனால் அது நான் வச்சு தான் தீரணும். ஆனால் அதே மாதிரி இது தவறான ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஜனங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கஞ்சா பழக்கந்தால் தான் பெரிய போயிட்டாக முடியும்னாலும் அவனுக்கு ஒரு தப்பான கருத்து வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் பண்ண அந்த போகிற போக்கில் சொல்லணும். அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதை வந்து எம்டி வாத நாயருக்கு பிறகு அதை வந்து என்னை பாராட்டின ஒரு லேடி மனோரமா, அது அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அது எனக்கு. ஏன்னா மனோரமா பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது வந்துனாக்கா ஒரு கிராமத்துலேருந்து வந்த லேடி, அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் இன்டெலெக்சுவல் படங்கள்லாம் ஒன்றும் பண்ணது கிடையாது, ஒரு இன்டெலெக்சுவல் மாதிரி பேசுகிறாங்க அன்றைக்கி அவங்க. அவங்க வந்து அது நான் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, இப்போ கதை சொன்னேன், இல்லைங்க நீங்கள் எனக்கு வந்து பெரியாரனுடைய கருத்தில் ரொம்ப பக்தி எனக்கெல்லாம் உண்டு, எனக்கு கடவுளெல்லாம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஒரு இது. ஆனால் பெரியார் வந்து ஒரு பெரிய ஆளுங்க, அவர் அவருக்கு ஒரு அம்மாவாக நடிக்கிறது வந்து அவர் பெரிய பாக்கியம் எனக்கு. அப்படி தான் அவங்க அந்த மாதிரி சொன்னார். அவங்க சொன்னது பெரியாருடைய அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னது இல்லைன்னு எனக்கு வந்து இது சொல்ல முடியாது, ஆனால் பெரியார் வந்து மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பெருமைங்க அந்த படத்தில். பெரியார் படத்தில் வந்து நான் வந்து எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் நான் சொன்னது வந்து என்னென்னாக்கா, முக்கியமாக வந்து பெரியார் படத்தை வந்து சென்சாரில் வந்து ஒரு லேடி பார்த்தாங்க. அவங்க அந்த லேடி வந்து டிவிஎஸ் பேத்தி, அவங்க டிவிஎஸ் ஐயங்காரனுடைய பேத்தி சுஷிலா பத்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்தம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா ஒரு சென்சார் போர்டு மெம்பர், அவங்க வந்து ரொம்ப ஆச்சாரமான லேடி. அது வந்து அவங்க ஒருத்தர் இப்படி இருக்கட்டும்ன்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக. அந்த அம்மா அவங்க எனக்கு தெரியும், எனக்கு இப்போ நான் சென்சாரில் இருந்த பொழுது அவங்க மெம்பராக இருந்தாங்க. இப்போ நான் சென்சாரோட வெளியே வந்தாச்சு, இப்போது என்னுடைய படத்தை பார்த்துட்டு வந்தாங்க, வெளியே வந்தாங்க அவங்க. நான் வந்தோடனே நான் ஒன்றுமே சொல்லலை அவங்களுக்கு, வெளியே வந்தாங்க அவங்க படம் முடிச்சுட்டு என்னை பார்த்தாங்க அந்த காரிடாரில். பார்த்துட்டு நான் சொன்னாங்க, சார் பெரியார் வந்து நாங்கள்லாம் வளர்க்கப்பட்ட விதம் வந்து பெரியார் வந்து ஒரு ஒரு எங்களுக்கு வந்து நல்ல ஆள் இல்லைன்னு எங்களுக்கு வந்து நாங்கள் அப்படி வளர்ந்துட்டோம். பெரியார் பற்றி எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது, ஏன்னா எங்களுடைய நாங்கள் வளர்க்கும்போது அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது பெரியார் இவ்வளோ பெரிய மனுஷனானு. அப்படியே வந்து இவர் மட்டும் இப்போ நேரடியாக இருந்தால் வந்து சாஷ்டாங்கமாக அவங்க விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு சார். நாங்கள் கிரேட், அது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு வந்து இதோட எனக்கு பெரிய இது எனக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பெரியாரை பற்றி பெரியாரை வந்து இன்றைக்கி வாழ்த்துருவங்க, அவரை வந்து போட்டுருவங்க சொல்கிறது வந்து எனக்கு ஒரு பெரியாருக்கு வந்து ஒரு எதிரியாக இரு நினச்சிருந்தேன் சார். இப்படிலாம் தான் எனக்கு வந்து நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்லிவிட்டு. பட் இப்படியெல்லாம் ஒரு மனுஷனாக இருந்திருக்கார் அவருன்னு எனக்கு பார்க்கும்பொழுது அப்படியே சாஷ்டாகமாக விழுந்துடணும், விழுந்து நமஸ்காரம் பண்ணலான்னு தோணுச்சு சார் நாங்கள். அது 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 ஒன்று. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமான பெரியார் படத்துக்கும் அது மாதிரி கிடைச்சது ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக. ராமகிருஷ்ண மடத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ராமகிருஷ்ண மடத்தில் வந்து எனக்கு ஒரு ஃபோன், அவர் அங்கே இருக்கிற அந்த சுவாமிஜியில் நம்பர் டூன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்னார், சார் நாங்கள் இது வரைக்கும் வந்து சினிமாவே நாங்கள் உள்ளே போட்டது கிடையாது, நாங்கள் பெரியார் படத்தை போடுறோம் சார். ராமகிருஷ்ண மடத்துலேருந்து எனக்கு ஒரு தகவல், ராமகிருஷ்ண மடத்தை வந்து பாரதியும் பெரியாரும் தான் நாங்கள் உதவி போட்டிருக்கோம், உங்களுடைய படத்தை தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எந்த அது ராமகிருஷ்ண மடம் எங்கள் ப்ராப்பர் பாகம் தெரியாது, அவர் ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது தான். இப்படியெல்லாம் வந்து இதுக்கு வந்து அதே மாதிரி திருப்பூரில் இருந்து அந்த படம் பண்ணும்பொழுது அந்த இவர் அந்த தியேட்டர் ஓனர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் ஒரு ஒவ்வொரு ஹாப்பியான ஒரு நியூஸ் சார், ஒரு இங்கே இங்கே பக்கத்தில் ஏதோ இது இருக்குதான் அந்த வேத பாடசாலை ஏதோ இருக்குதான், அங்கேருந்து வந்து ஒரு ஒரு 50 குடுமி பிராமின்ஸ் வந்து படத்தை பார்த்துட்ருக்காங்க சார், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள் சார் சொல்லி எனக்கு அதை காட்டுறாங்க. அந்த குடுமியோடு அவங்க இருந்துட்டு பார்க்குறத இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது நான் அதை ரொம்ப தீவிரமாக நான் பெரியார் படத்தில் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப பேர் என்னை பற்றி கிரிட்டிசைஸ் வேறு பண்ணாங்க. பெரியார் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பாப்பான் தான் சொல்லுவார் பிராமின்ஸை. நான் வந்து நான் பண்ணேன் அதில் ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணல, பாப்பானே யூஸ் பண்ணலாம். உங்களுடைய பல படங்களில் உங்களோட இணைந்து பணியாற்றியவர்கள்னால் ஒன்று லெனின், இன்னொன்று இளையராஜா, இன்னொன்று ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் தங்கர் பச்சான், இவங்களை பற்றி சொல்லுங்கள். அது நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னால் வந்து எனக்கு இசையை பற்றிய சில இதெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் வந்து இசை வந்து கதாபாத்திரங்களுடைய மனநிலையை வந்து சொல்கிறதுக்காக பாடல்களை உபயோகித்தாங்க. அது வந்து நாள்பட மாறி இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற பாடல்கள் வந்து எந்த படத்துலையும் பொருந்திக்கிற மாதிரி தான் பாடல்கள் இருக்க தவிர, அந்த கதாபாத்திரங்களுக்கான பாடல்கள் மாதிரியோ இல்லை வந்து அந்த கதையை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியோ இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து இது இந்த பாடல்களே வந்து சினிமாவுக்கு தேவைதானா
அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன். மோகமுள்த வரும்பொழுது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் இருந்தது. ஆனாலும் வந்து இப்போது ராஜா சாரனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் நினைக்கிறது என்னென்னாக்கா, பாடல்களாகட்டும் பாடல்கள் வந்து ரொம்ப நம்ம ஒரு கதையை சொல்லும்பொழுது அந்த எந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லும்பொழுது அதை உடனே அதுக்கான ஒரு பிரதிபலிப்பு மாதிரி அந்த பாடல்களை போடுறார். அதனால் வந்து நிச்சயமாக வந்து அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா பாடல்களும் வந்து நம்ம ஒரு நெரேட் பண்ணும்பொழுது அதனுடைய பிரதிபலிப்பாக தான் அவர் அந்த டீனே போடுறார். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு நான் கற்றுக்கணும்னு நான் சொல்கிறது வந்து, ஒரு படத்தில் வந்து ஒரு பின்னணி இசை எப்படி வந்து அந்த படத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, அந்த படத்தினுடைய உணர்ச்சிகளை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுது, அந்த கதை போக்கை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுதுன்றதை வந்து ராஜா சாரனுடைய இந்த பின்னணி இசையில்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு தடவை தான் அந்த படத்தை பார்க்குறாரு. அது அந்த இந்த காப்பி நம்ம காட்டும் பொழுது அந்த ஒரு தடவை பார்த்துட்டு அது திருப்பி ரிப்பீட்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. திருப்பி வந்து நம்ம ஒவ்வொரு ரீலையும் பார்த்து பார்த்து நோட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து அந்த கிராஸ்ப் அது வந்து ரொம்ப பெரிய, அது நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஜீனியஸ் ஸ்ட்ரோக் மாதிரி தான் நான் சொல்லணும். அதில் எதுவுமே எந்த விதமான தவறுகளோ இல்லை திருப்பி கரெக்ட் பண்ணுறதோ இல்லை திருப்பி போய் பார்த்துட்டு அந்த இடத்துல அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படி மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக எனக்கு இருந்தது. ஸோ ஒரு பின்னணி இசை, அதில் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு பின்னணி இசையில் வந்து ஒரு மாஸ்டரோ இளையராஜா தான். அதில் வந்து நம்ம யாருக்குமே ரெண்டு கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து நான் பாடல்களே இல்லாத செஞ்ச படம் தான் வந்து முகம். அந்த முகத்தில் வந்து அவர் வந்து கொடுத்துருக்குற பின்னணி இசை வந்து இப்போ அடிக்கடிக்கு அங்கங்கே ஒலிக்கிறத பார்த்தோன்னே நான் நினச்சேன் முகம் தான் போட்டிருக்காங்கன்னு நினச்சி போய் பார்க்கும்பொழுது நம்ம சீரியல்லாம் அதான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே அதான் எடுத்து யூஸ் பண்ண பல சீரியலில் வந்து இந்த முகத்துடைய மியூசிக்கை வந்து கொஞ்சம் முன்னே முன்னே கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ சிறப்பாக அவர் அதில் பண்ணியிருக்கார். அந்த எனவே அவருடைய இந்த கதாபாத்திரங்களினுடைய பேசுறது, கதாபாத்திரங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து எப்படி முன்னால் பாடல்கள் இருந்ததோ அந்த ரோலை வந்து இவருடைய பின்னணி இசை எடுத்துக்குது. அதுதான் நான் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிறப்பாக நான் நினைக்கிறேன். முக்கியமாக மோகமுள்ளனுடைய அந்த நான் முன்னால் சொன்ன ஒரு சீன், அதாவது யமுனா வந்து கடைசியாக வந்து பாபுவை பார்க்குற சீனில் வந்து ரொம்ப பேச்சுகளே கம்மி அந்த சீனில், அதில் வந்து அந்த உணர்வுகளை வந்து வெறும் மியூசிக்கில் வந்து அவர் கொண்டாந்துருக்கார். அது வந்து நான் நினைக்கிறேன் என்னுடைய படத்துலேயே வந்து ரொம்ப அற்புதமான இசைக்கோர்வை அந்த பகுதி தான். அதை வந்து நான் கேட்டபொழுது அன்றைக்கி அந்த ஆர்ஆர் தியேட்டரில் கேட்டபொழுது அப்படியே ரொம்ப என்னுடைய மனம் ரொம்ப நெகிழ்ச்சியாகி போயிடுச்சது. ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம வந்து நம்ம ரைட்டிங் நம்மளுடைய ஷூட்டிங் எல்லாமே சின்னதாக போயிடும். இவருடைய மியூசிக் மட்டும் தான் பெருசாக தெரியும். அது மாதிரி இது ஆயிடுது. அது மாதிரியான சில அதிசயங்கள் பண்ணுறதுக்கு வந்து இளையராஜாவால் தன்னுடைய மியூசிக்னால் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி பாரதியை வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்ட இசை, அது பாரதியில் பாட்டாகட்டும் பின்னணி இசையாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணார். அந்த பாரதிக்கு வந்து இந்த டியூன் போடுறதுக்காக நாங்கள் வந்து கேரளாவுக்கு போயிருந்தோம். அந்த அனுபவம் வந்து என்னால் மறக்க முடியாத அனுபவம். அந்த அஷ்டமணி காயலில் வந்து ஒரு படகு வீடு மாதிரி இருக்கிறதுல வந்து நாங்கள் அவர் மியூசிக் போட அதை கேட்க, அது வந்து அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு லைஃப்பில் கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம்தான். அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. அவர் என்ன பண்ணார், பழைய அவருடைய பாடல்களையே வந்து பாடினார் அவர் தனியாக. ஆமாம், அவர் அஞ்சாறு பாட்டு பாடி அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. உங்களுக்கு தனி ஒரு இசை விருந்து. ஆமாம், அது வந்து ரொம்ப பெரிய இது. அப்புறம் அந்த அதில் வந்து நிற்பதுவே நடப்பதுவே அந்த பாட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அவர் பாரதி நான் சொன்ன வந்து ஒரு தத்துவ பாடலாக இருக்கணும், ரெண்டாவது வந்து அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி பாடுறதா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணும் போது அதை பாரதியார் பாடல்கள்லேருந்து இப்படி எடுத்து ஒரு ரெண்டாவது மூணாவது பாட்டாக பாடினார். மூணாவது பாட்டு இந்த பாட்டாக இருந்தது. அதுலேயே வந்து அந்த பாட்டினுடைய லட்சணம் வந்துடுச்சு. அவர் அந்த பாடி காட்டும்பொழுதே அந்த பாட்டினுடைய டியூன் வந்துடுச்சு. அது உடனே அவர் அந்த பாட்டை வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணி அதை இது பண்ணிட்டோம். அது மாதிரியான ஒரு ரொம்ப, அதாவது அவர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு வேறு ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதாவது இவர் நம்ம கண் முன்னாலே எல்லாத்தையும் பண்ணுறதுனால அந்த மியூசிக் வந்து உருவாகிறதையே பார்க்க முடியுது நம்ம கண் முன்னால். அதுதான் அவருடைய சிறப்பு நான் நினைக்கிறேன். இப்போ மற்றவங்கள்லாம் வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொன்னோம்னா சரி சார் நாளைக்கு நீங்கள் வாங்க டியூன் ரெடியாக வச்சு வைக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, இது மாதிரி நம்ம கண் முன்னாலேயே வந்து அவர் அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. அந்த மட்டும் கொடுத்துட்டு அப்படியே மறந்துடுறாரு. அப்புறம் திருப்பி வந்து அதை வந்து அந்த மியூசிக் அந்த இது எழுதுறது தான், அந்த அதை எழுதி கோர்வை பண்ணுறது தான். அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அது மாதிரி வந்து அவருடைய அந்த ஜீனியஸை வந்து நம்ம கண்ணு பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்குது.
அதுதான் வந்து ராஜா பற்றி சொல்ல வந்தேன். ராஜாவை பற்றி நான் வந்து இந்த சினிமாவும் இசையும் அது வந்து என்னுடைய தொடக்கமே அவர்களிடம் தான் ஆரம்பிக்கிறது. பெரியாருக்கு வந்து அவர் வந்து முதல்ல அவருடைய ஒரு பிறந்தநாள் விழாவில் நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து பெரிய என்ன பண்ணிருக்கீன்னு கேட்டபோது பெரியாருக்கு பெரியார் தாசர் அடுத்த படமாக பண்ணுறோன்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் படம் தர போகிறீங்க, நான் இசை தர போகிறேன், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி டைப்பில் அவர் பேசினார். நான் அதனால் அவர் பெரியார் படத்துக்கு இப்போ இசை போகிறதுக்கு தயாராகிட்டார்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு நானும் எடிட்டர் லெனினும் வந்து அஃபிஷியலாக அவர்கிட்ட போனோம். போயிட்டு இதுப்போல் வந்து தயாரிப்பாளர் கிடச்சிட்டாருங்க, அதனால் வந்து நீங்கள் பெரியார் படத்துக்கு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லும்போது அவர் இதுபோல் நான் என் நாக்கில் சரஸ்வதி இருக்கா, நான் எப்படி பெரியார் படத்துக்கு வந்து மியூசிக் போடுறது, கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர், நான் கடவுள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் லாஜிக்கலாக சொன்னதுனால நான் வந்து நான் உடனே வந்து அதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது அவருடைய உரிமை, ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் போடுறதா இல்லையான்றது வந்து அவர் தான் தீர்மானிக்கணும். ஸோ நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து எந்த விதமான வருத்தம் இருந்தது, ஆனால் இந்த படத்துக்கு இவர் மியூசிக் நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அவர் மேலே எனக்கு வருத்தம் கிடையாது, எனக்கு அவருடைய கொள்கை எதுவாக இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதுவுமே பேசாமல் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்போ வந்து நாங்கள் முடிவு கட்டு பொருள் வேறு ஒருத்தரை போய் பார்த்து நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வித்யாசாகர்கிட்ட போனோம். நான் வித்யாசாகர்கிட்ட இதுபோல் இளையராஜா கிட்ட தான் நான் போகிற ஆள், இப்போ வந்து இப்படி சொல்லிட்டாரு, அதனால் வந்து நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னும் போது அவர் நிச்சயமாக இது என்னுடைய பாக்கியம் சார், இது கடவுள் எனக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காருன்னார் அவர். ஸோ அதுவே வந்து ஒரு அவர் அப்புறம் அவர் மியூசிக் பண்ணார், நல்லா வந்தது, நல்ல பாராட்டம் கிடைச்சது எனக்கு. அதுதான் வந்து அதனுடைய உண்மை. ஆனால் வந்து பெரியார் படத்துக்கு வந்து நாங்கள் ஷூட்டிங்க்கு வந்து மலேசியா போயிருந்தபோது யாரோ எங்கள் சம்மந்தப்பட்டவரோ யாரோ இதை வந்து ஏதோ பத்திரிகையில் போட, இதுபோல் வந்து நாக்கில் சரஸ்வதி இருக்கா, நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி போட, அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக அங்கே ஆயிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் வந்து அதை பற்றி எழுத, அது வந்து அதுக்கு இவருக்கு சார்பாக சில பேர், எதிர்ப்பாக சில பேர், இவர் எப்படி வந்து இவர் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு வந்து பெரியாருக்கு வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னது வந்து என்ன விதத்தில் நியாயம், சமூக நீதி எல்லாம் இவருக்கு தெரியாதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரா அப்படின்லாம் சொல்லி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி அது வந்து ஆசைப்படாத விதத்தில் அது வந்து நான் வேறு அப்போ மலேசியாவில் இருந்ததுனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்த உடனே கேள்வியெல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டபோது நான் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக தான் நான் சொன்னேன். நான் ஏன்னா நான் வந்து அவருடைய ஜீனியஸை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன், இது அவருடைய உரிமைன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்பொழுது நம்ம எனக்கு அவர் மேலே வந்து இதில் வந்து ஒரு பெரிய மனக்குறையும் ஒன்றும் கிடையாது. அப்படியே இருந்திருந்தால் நான் வந்து அடுத்த படத்துக்கு அவர்கிட்ட தான் போயிருப்பேன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி அவரும் சில அவர் சொன்னது இப்போ என்னை பொறுத்திருக்கோம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொன்னார், அவர் வந்து அந்த சரியான முறையில் அணுகலை அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒன்றிங்க ஆகிடுச்சு. அவர் வந்து ஏற்கனவே வேறு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி தான் என்கிட்ட வந்தார் அப்படின்னு ஒரு அவர் ஒன்று சொன்னார். அது பொய், அது தவறு. அது வந்து அப்படி நான் ஒன்று நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஆக்சுவலி. அது வந்து அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப, அப்புறம் நான் ஒரு அதிகாரி, அவருக்கு வந்து சினிமாவை பற்றி ஒன்றும் தெரியாது, இந்த சினிமாவில் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா சொன்னேன். ரொம்ப ஒரு மாதிரி இதாகிச்சது. அது ஒரு மாதிரி அதை பற்றி பல பேர் கொஸ்டின், அதுக்கெல்லாம் எனக்கு பதில் கேட்கறதுக்காக என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து தீர்மானமாக சொல்லிட்டேன், நான் வந்து இந்த விஷயத்தில் நான் அவரை குறை கூறியோ இதையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வந்து இந்த படத்துக்காக அவரை வந்து நான் எப்படி மோகமுள் பாரதிக்கு அவரை சமீபிச்சனோ அதே விதத்தில் தான் நான் அதை போய் சமீபித்தேன். அதில் ஒரு மாதலுமே கிடையாது. ஆனால் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து என்னால் வந்து இசையமைக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் வந்து எந்த விதமான பதில் சொல்லாமல் நான் வந்து அவர்கிட்டருந்து வந்தாச்சு. நான் வேறு ஒருத்தர் போய் பேசி நான் முடிவு கட்டியாச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து இல்லை. ஆனால் வந்து அவர்கிட்ட இதெல்லாம் உள்ள பல விஷயங்களும் கலந்ததுனால நான் போச்சுனாக்க எங்களுக்கும் எனக்கும் அவருக்குள்ள உறவு வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. எல்லாம் திருப்பி வந்து அவர்கிட்ட போக முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஆகிடுச்சு. அது எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு என்னுடைய துரதிருஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து எங்களுடைய நல்ல உறவுகளை வந்து டெலிமினேட்டாக வந்து இப்படியெல்லாம் ஒரு தீப்பொறியை வச்சு அதை இது பண்ணிட்டாங்க. சரி, அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஆனால் ராஜா என்கிற ஒரு ஜீனியஸை வந்து இதுக்காக வந்து யாரும் குறைச்சலாக மதிப்பிட முடியாது. நான் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிட்டு தான் அவரை காண்டாக்ட் பண்ணேன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. நான் அப்படி பண்ண முடியாது. ராஜா கிட்ட போயிட்டு நான் வேறு ஒருத்தர்கிட்ட எப்படி போக முடியும்? அப்படிப்பட்ட ஒரு இதுவாக இருக்கும்பொழுது அப்படி சொன்னது வந்து ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுத்துது. அவர் ஏதோ வந்து அந்த இதில் எல்லாம் எக்கச்சக்கமான கண்டனங்கள் வந்தபொழுது அதை வந்து எதிர்கொள்கிறதுக்காக வந்து அவர் சொன்னதாக நான் நினச்சிக்கிறேன். அவ்வளோதான், அது வந்து அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியாகவே முடிஞ்சு போச்சு அது. ஆனால் நான் வந்து கடைசி வரைக்கும் நான் அவரை பற்றி எந்த விதமான ஒரு குற்றத்தையும் நான் சொல்லலை அவர் மேலே. நீங்கள் தணிக்கதிகாரியாக பதிவேற்று கொண்ட போது இந்த சினிமா அனுபவம் தணிக்கதிகாரியாக பணியாற்ற உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, அது வந்து சினிமா கண்டிப்பாக சினிமா வந்து சினிமாவினுடைய என்னுடைய அனுபவம் வந்து கண்டிப்பாக தணிக்கை அதிகாரியாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப
எனக்கு உதவிச்சுன்றது நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அதில் வந்து நான் தணிக்கதிகாரியாக இருக்கும்பொழுது பல பேருக்கு வந்து நான் வந்து உதவி செய்யவும் அதனால் முடிஞ்சது. அப்போது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, அவர் கேஆர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. கேஆர் நான் சொன்னார், சினிமா தெரிஞ்சவர் வந்து தணிக்கதிகாரியாக இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது சார், இப்போ நாங்கள் மற்றவங்களாம் யாராவது இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இது வந்து ஜம்ப் கட் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லி கிள்ளி அவரை கன்வின்ஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஜம்ப் கட்னாங்க என்னன்னு தெரியாது, அதனால பண்ணுவாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க கூட சிலதெல்லாம். பட் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் சார் சார் சந்திரன்னு சொன்னார் அவர். ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னன்னாக்கா அந்த டைரக்டருடைய பார்வையில் பார்த்து தான் நான் வந்து பல விஷயங்கள் நான் அதில் வந்து பல பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தில் இது மாதிரி ஏதாவது கட்டு வந்தால் கூட வந்து அது எப்படி வந்து அவங்களுடைய இந்த ஸ்டோரி டெல்லிங்கை பாதிக்க முடியாத விதத்தில் அதை வந்து இது பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிச்சயமாக எனக்கு அது சினிமா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்றது ஒரு உண்மை தான். இப்போ தணிக்கை சான்றிதழில் யூஏஏஎஸ்எஸ்எஸ் அது ஸ்பெஷல். இப்போ எதாவது சயின்டிஃபிக்காக இருக்குது என்ன கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன யூனா என்ன யூ என்னென்னு சொல்லணும், இல்லை யூனாக யூனிவர்சல் தான் அதுக்கு மீனிங்கு. பட் ஆனால் அன்ரெஸ்ட்ரிக்டடுன்றது ஒரு டெஃபினேஷன் அதில் இருக்குது. ஆனால் யூனிவர்சல் தான் ஜனங்கிட்ட இருக்கிற அது, இது எல்லோரும் பார்க்கலான்றது தான் எல்லோரும் பார்க்க, அது அன்ரெஸ்ட்ரிக்டடுன்றது தான் அவங்களுடைய டெக்னிக்கல் லாங்குவேஜாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அன்ரெஸ்ட்ரிக்டட் தான் யூ. அப்புறம் வந்து யூஏன்றது வந்து வித் பேரண்டல் கைடன்ஸ் தான் யூஏ. அது பேரண்டோடு 12 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்க பேரண்ட்டோடு வச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் அது இருக்குது. அப்புறம் மூணாவது வந்து ஏ, 7 அடல்ஸ் ஒன்லி. அப்புறம் வந்து எஸ்ன்றது ஸ்பெஷல் குரூப். அதாவது வந்து இப்போ ஒரு சரி நீங்கள் ஒரு குழந்தை பிறக்கிறத நீங்கள் எடுக்கிறீங்க, ஃபார் மெயின்லி ஃபார் டாக்டர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அது வந்து வெளியாளங்களாம் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது இல்லைங்களா. குழந்தை பிறப்பை வந்து அப்படியே நீங்கள் ரியலாகவே ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறீங்க. அது மாதிரி ஒரு படத்தை எடுத்து அவங்களுடைய சர்க்கிளுக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பப்ளிக் எக்ஸிபிஷன் தான், ஆனால் அவங்க ரெஸ்ட்ரிக்டட் டு டாக்டர்ஸ். அது பேர் தான் ஸ்பெஷல். அது மாதிரி படங்கள் ரொம்ப ரேராக தான் வரும். அந்த எஸ் சான்றிதழ் பெற்ற படங்களை வந்து பப்ளிக் தியேட்டரில் போட முடியாதா? ஆமாம், அது பப்ளிக் கிடையாது, ஒன்லி அந்த ஸ்பெஷலைஸ்டு குரூப்புக்கு தான் போகணும். அவங்களே தனி சுற்றுக்கு போட்டு, இல்லை அவங்க 100 பேர் கூட இருக்கலாம் இல்லையா? அதான் அது அவங்க போ. ஆமாம் ஆமாம், அது ஸ்பெஷல்ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு குரூப்புக்கு போடுற படங்கள். அப்புறம் மனோதத்துவ ரீதியில் இருக்கிற விஷயங்கள் சிலதெல்லாம் இப்போ ஒரு அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட் செக்ஸாக கூட இருக்கலாம். ஒரு பெண் இந்த ஆண்மை இல்லாத ஒருத்தனுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதை வந்து இதுவாக அதாவது மெடிக்கலாக அது மாதிரி படங்கள் வந்து எல்லோரும் காட்ட முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கான. ஆனால் அப்படி படங்கள் வந்து ரொம்ப கம்மி. அப்படி எடுக்கிற படங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறவங்களும் கம்மி, அதுவும் இருக்குது. அது அதனால் அது நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்திலேயே வந்து ஒரே ஒரு தடவையோ ரெண்டு தடவை தான் அப்படி வந்து, அதாவது ஒரு படத்தில் கட் பண்ணதால் விட்டீங்க எங்கள் படத்தில் விடலைன்றது தான் ஆன்சர் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் வந்து அதை பார்க்கும்பொழுது மொத்த காட்சிகளுக்கெல்லாம் இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது விதிமுறை இருக்கா? கிடையாது. படங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் சென்சார் அதிகாரியாக இருக்கும்போது உங்களை ரஜினிகாந்தை சந்திக்க மறுத்துட்டீங்கன்னு ஒரு செய்தி வலைதளங்களில். ஆமாம் உண்மையாக. ஆமாம் உண்மைதான். பாட்ஷா படத்துக்கு அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம், ரஜினிகாந்த் படம். அப்போ அது வந்து நான் வந்து சென்சார் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.